இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பத்துபூத்தே அரசு விசாரணை ஆணைய விசாரணையை பகிரங்கமாக நடத்த கோருவதில் துன் மகாதீர் தோல்வி. பத்துபூத்தே விவகாரம் தொடர்பான அரசு விசாரணை ஆணையத்தின் விசாரணை பகிரங்கமாக நடத்தப்பட வேண்டும் என துன் டாக்டர் மகாதீர் முகமது செய்திருந்த விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அரசு விசாரணை ஆணையத்தில் தலைவராக செயல்படுவதில் இருந்து துன் முகமது ராவு ஷரியை தடுக்கும் முயற்சியிலும் அந்த முன்னாள் பிரதமர் தோல்வி கண்டார். பத்துபூத்தே விவகாரத்தில் ஏற்கனவே தமக்கும் முகமது ராவுசுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருப்பதால் அரசியை விசாரணைக்கு அவர் தலைமை வகிப்பது நியாயமாக இருக்காது என கூறி மகாதீர் நீதிமன்றத்திடம் விண்ணப்பித்திருந்தார். இவ்வேளையில் டத்தோ டாக்டர் பல்ஜித் சிங், டத்தோ முகமது ரிட்சா அப்துல் காதிர் இருவரும் இவ்வாணையத்தின் உறுப்பினர்களாக நீடிப்பதை தடுக்க கோரும் மகாதீரின் விண்ணப்பமும் நிராகரிக்கப்பட்டது. அதோடு தமது விண்ணப்பங்கள் மீதான முடிவு தெரியும் வரை விசாரணையை ஒத்திவைக்க கோரும் முயற்சியிலும் மகாதீர் தோல்வி கண்டார். எனினும் தற்போது நடைபெற்று வரும் ஆர்சிஐ விசாரணையில் தன் சார்பில் வழக்கறிஞர் போட்டியிட முடியுமா என்ற விண்ணப்பத்தை முன்வைக்க மகாதீருக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அனுமதித்துள்ளது. அதன் மீதான முடிவு June 26 வெளிவரும் என தெரிகிறது. செயின்ட்ரியானின் தாய் ஒப்புதல் வாக்குமூலம் எதையும் அளிக்கவில்லை, சாட்சியம் மட்டுமே அளித்தார் வழக்கறிஞர் தகவல். ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறுவன் செயின்ட்ரியானின் தாயார் சிலாங்கூர் படலிஞ்சையா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று சாட்சியங்களை மட்டுமே அளித்தார். அவர் எந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலமும் அளிக்கவில்லை. இன்றைய நீதிமன்ற வழக்கின் போது சாட்சிய சட்டத்தின் 26வது பிரிவு உட்பிரிவு ஒன்றின் கீழ் சந்தேக நபரின் ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்ய போலீஸ் அனுமதி கோரியதாக செயின்ட்ரியானின் தாயாரின் வழக்கறிஞர் மாமூத் ஜஹமத் தெரிவித்தார். எனினும் போலீசாரின் அந்த விண்ணப்பத்திற்கு செயின்ட்ரியான் பெற்றோரை பிரதிநிதிக்கும் இரு வழக்கறிஞர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். செயின்ட்ரியானின் தாய் எந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலமும் அளிக்கவில்லை என்பது மாஜிஸ்ட்ரேட் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மாமூத் சொன்னார். முன்னதாக இன்று காலை 10:30 வாக்கில் தடுப்பு காவல் உடையில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட செயின்ட்ரியானின் 29 வயது தாய் நண்பகல் மணி 12:50 வாக்கில் போலீஸ் வாகனத்தில் நீதிமன்ற வளாகத்திற்கு புறப்பட்டு செல்வதை காண முடிந்தது. செயின்ட்ரியானின் கொலை தொடர்பில் இம்மாதம் 1 அவரும் அவரது கணவரும் விசாரணைக்கு உதவும் பொருட்டு கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஃபிளீட் கார்டு கிடைக்கவில்லை என்றால் July 1 பணத்தை திரும்ப பெற விண்ணப்பிக்கலாம். SKDS எனப்படும் மானியம் பெற்ற டீசல் கட்டுப்பாட்டு முறையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆனால் இன்னும் ஃபிளீட் கார்டை பெறாத சரக்கு வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பணத்தை திரும்ப செலுத்தும் இடைக்கால அணுகுமுறையை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. 3.35 விற்கப்படும் டீசலின் புதிய சில்லறை விலைக்கும் அரசாங்கத்தின் மானியம் வழங்கப்பட்ட 2.15 விலைக்கும் இடையில் இருக்கும் வேறுபாட்டை ஈடு செய்யும் வகையில் அந்த தற்காலிக அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக 2வது நிதி அமைச்சர் செனட்டர் டத்தோ ஸ்ரீ அமர் அசா அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். குறிப்பிட்ட சில சரக்கு வாகனங்களுக்கு இந்த இலக்கிடப்பட்ட உதவித்தொகை முறையாவது சென்றடைவது உறுதி செய்யப்படும் என ஹம்சா சொன்னார். அதனால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் வகையில் தங்கள் பொருட்களின் விலையை அதிகரிக்க நியாயமான காரணம் எதுவும் இருக்க முடியாது. அதே சமயம் டீசல் விலையேற்றத்தால் சரக்கு வாகனங்களின் உரிமையாளர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தற்காலிக ரொக்க பணத்தை திரும்ப செலுத்தும் அணுகுமுறை மேற்கொள்ளப்படுவதாகவும் ஹம்சா தெளிவுபடுத்தினார். அதன் வாயிலாக SKDS மானியம் பெற்ற டீசல் கட்டுப்பாட்டு முறையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆனால் இன்னும் ஃபிளீட் கார்டை பெறாத சரக்கு வாகனங்களின் உரிமையாளர்கள் July 1 தொடங்கி புடி மடானி அகப்பக்கம் வாயிலாக ரொக்க பணத்தை திரும்ப பெற விண்ணப்பிக்கலாம். புடிமடானி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க அரசாங்கம் உதவுகிறது. புடிமடானி முன்முயற்சியின் கீழ் தகுதி வாய்ந்த தனிநபர்கள், சிறு விவசாயிகள் மற்றும் சிறு அளவில் மூலப்பொருட்களை பயிரிடுவோர் 1 200 ரொக்க மானிய உதவிக்கு விண்ணப்பிக்க அரசாங்கம் தொடர்ந்து உதவி வரும். தீபகற்ப மலேசியா முழுவதும் உள்ள உள்நாட்டு வருமான வாரிய அலுவலகங்களில் முடிமடானி பதிவு முகப்பிட சேவையை ஏற்பாடு செய்திருப்பதும் இந்த முயற்சியில் அடங்கும். முடிமடானி என்பது தனிநபருக்கான உதவிகள், குடியானவர்கள் மற்றும் சிறு அளவில் மூலப்பொருள் பயிரிடுவோர்
பொது வாகனங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்து சேவையை நடத்துவோருக்கு டீசல் உதவித்தொகை கிடைப்பதற்கான அரசாங்கத்தின் ஏற்பாட்டு முயற்சிகளில் ஒன்றாகும். புடி மை சப்சிடி டீசல் என பிரிக்கப்பட்ட தகுதியான குழுக்களுக்கு மானிய ஒதுக்கீடுகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் முயற்சியாக இது அமைகிறது. உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் முகப்பட சேவையில் எளிதாக இதற்கு பதிவு செய்து கொள்ள முடியும் என்பதோடு இதற்கு 10 அல்லது 15 நிமிடங்கள் மட்டுமே, சம்சுல் நயோப் தெரிவித்தார். இணைய விண்ணப்பங்களை விட நேருக்கு நேர் பதிவு செய்யும் முறை இந்த நடைமுறை மிகவும் எளிதாகவும் விரைவாகவும் இருப்பதாக அவர் கூறினார். நாட்டில் டெங்கி தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது, பொதுமக்கள் போட்டுக்கொள்ளலாம். நாட்டில் டெங்கி தடுப்பூசி பயன்பாட்டிற்கு மருந்து கட்டுப்பாடு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதன் வாயிலாக மலேசியர்கள் டெங்கி காய்ச்சலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். டெகேடா எனும் மருந்து நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கும் டெங்கி தடுப்பூசி கியூடெங்கா என்று அழைக்கப்படுகிறது. அது 4 வகை டெங்கிகளில் இருந்தும் மனிதர்களை பாதுகாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. குறிப்பாக நாட்டில் தற்போது ஆதிக்கம் செலுத்தும் 2வது ரகத்தை சேர்ந்த TENV2 டெங்கி வைரஸை முழுமையாக கட்டுப்படுத்தவும் அது உதவுகிறது. அந்த தடுப்பூசி போடப்பட்ட 1 வாரத்தில் டெங்கி அறிகுறிகள் 80.2% வரை குறைந்துள்ளது. அதன் 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனையின் முடிவுகள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. அந்த சமயம் டெங்கி காய்ச்சலால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் 90.4% வரை குறைந்துள்ளது. இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்ட 10 பேரில் 8 பேர் அதன் பலனை அனுபவித்துள்ளதாக மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கான தகேடா நிறுவனம் பொது நிர்வாக டாக்டர் லினென்ட் மாய் தெரிவித்துள்ளார். பினாங்கில் தொழிற்சாலையில் குழாய் அடைப்பை சரி செய்யும் போது பலியான துப்புரவு பணியாளர். பினாங்கு நிபோங் திபாலில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் அடைத்துக் கொண்ட குழாயை கழுவ குளத்தில் இறங்கிய ஆடவர் மரணமடைந்தார். 41 வயது அந்த துப்புரவு பணியாளர் தனி ஆளாக குளத்தில் இறங்கி குழாயை சுத்தம் செய்ய போன போது அச்சம்பவம் நிகழ்ந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொழிற்சாலையில் அவரை காணவில்லை என அறிந்து சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்தபோது அவர் குளத்தினுள் இறங்குவதை கண்டு சக தொழிலாளிகள் அங்கு சென்று அவரை சடலமாக மீட்டனர். இதையடுத்து விசாரணை முடியும் வரை சம்பவ இடத்தில் வேலைகளை நிறுத்தி வைக்குமாறு பினாங்கு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை JKKPE தெரிவித்துள்ளது. சம்பவத்திற்காக உரிமத்தை கண்டறியும் மிக உட்கட்ட விசாரணை நடத்துமாறு அத்தொழிற்சாலையின் உரிமையாளரும் படைக்கப்பட்டுள்ளார். வேலையிடங்களில் தொழிலாளர்களின் பாதுகாப்பு சுகாதார பராமரிப்பும் முக்கியம் என்பதை அனைத்து முதலாளிகளும் நன்கறிவர். எந்நேரமும் அது கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் பினாங்கு JKKPE நினைவுறுத்தியது. 3,300 ரிங்கிட் கையூட்டு குற்றச்சாட்டு மறுத்து விசாரணை கோரினார் பினாங்கு JPJ அமலாக்க அதிகாரி. 7 ஆண்டுகளுக்கு முன் 3,300 ரிங்கிட் கையூட்டாக வாங்கியதாக பினாங்கு JPJ சாலை போக்குவரத்து துறையின் அமலாக்க அதிகாரி ஒருவருக்கு எதிராக பேராக் இபோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் 46 வயது சைஃபுல்லா அப்துல் சயீத் ஹலீம் எனும் அவ்வாடவர் தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினார். குறிப்பாக போக்குவரத்து நிறுவனம் ஒன்றில் 44 வயது இயக்குநரிடம் இருந்து 3,300 ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றது தொடர்பில் அவர் 5 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் லோரிகளின் அமலாக்க நடவடிக்கை தொடர்பில் தனது 47 வயது மனைவியின் வங்கிக் கணக்கு வாயிலாக அவ்வாடவர் அந்த பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. 2017 அக்டோபருக்கும் 2018 மார்ச்சுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கோலகங்சார் JPJ அலுவலகத்தில் அவருக்கு அக்குற்றங்களை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். 8,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையில் அவ்வாடவரை விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கிய வேளை அவரது கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டது. இவ்வழக்கு விசாரணை August 16 செவிமடுக்கப்படும். ஜாலண்டூத்தா டோல் சாவடி அருகே விரைவு பேருந்து கவிழ்ந்தது, 7 பேர் காயம். பிளாஸ் நெடுஞ்சாலையின் ஜாலண்டூத்தா டோல் சாவடி அருகே இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் விரைவு பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்ட 7 காயமடைந்தனர். தாய்லாந்தின் ஹட்யாகில் இருந்து TBS நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த விரைவு பேருந்து காலை 6:17 அளவில் டூதா டோல் சாவடியை தாண்டியதும் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு சாலை தடுப்பை மோதியது.
அப்போது ஓட்டுநர் உட்பட 7 ஆடவர்கள் பேருந்தில் இருந்தனர். அவர்களை தீயணைப்பு மீட்புத்துறை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தது. ஒரு வெளிநாட்டவர் உள்ளிட்ட 7 சீராய்ப்பு காயங்களுக்கே உள்ளாகி கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பிளாஸ் நெடுஞ்சாலையில் கோர் விபத்து. உள்நாட்டு ஆடவருடன் 3 வியட்நாமிய பெண்கள் பலி. ஜொஹூர் பாக்கோவிற்கு அருகில் வடக்கத்திற்கு நெடுஞ்சாலையில் BMW ஆடம்பர காரையும் லோரியையும் உட்படுத்திய கோர விபத்தில் 4 உயிரிழந்தனர். அந்நால்வரும் BMW காரில் பயணித்தவர்கள் ஆவர். நேற்றிரவு 8:15 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்தது. விபத்துக்குள்ளான BMW காரில் சிக்கிக் கொண்டிருந்த 4 தீயணைப்பு மீட்பு படை வீரர்களின் உதவியுடன் மீட்டு வெளியே கொண்டு வரப்பட்டனர். அக்காரை செலுத்திய உள்நாட்டு ஆடவர் ஒருவரும் 2 வியட்நாமிய பெண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை மற்றொரு வியட்நாமிய பெண் சிகிச்சை பலனின்றி சுல்தான் நோரா இஸ்மாயில் மருத்துவமனையில் உயிரிழந்தார். எனினும் அவர்கள் யார் என்ற விபரம் இதுவரை தெரியவில்லை. அவ்விபத்து குறித்து போலீஸ் விரைவில் அறிக்கை வெளியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டால்க் வழக்கு 700 மில்லியன் டாலர் தீர்வை எட்டியுள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம். அமெரிக்க மருந்து மற்றும் அழகு சாதன பெரு நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் தனது டால்கம் அடிப்படையிலான பவுடர் தயாரிப்புகளை பாதுகாப்பு குறித்து வாடிக்கையாளர்களை தவறாக வழி நடத்திய குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காண்பதற்கு 70 கோடி அமெரிக்க டாலர்களை செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக நியூயார்க் சட்டத்துறை தெரிவித்துள்ளது. 2020 வட அமெரிக்க சந்தையில் இருந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் தனது பொருட்களை மீட்டுக் கொண்டாலும் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என நியூயார்க் சட்டத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நியூஜெர்சியை தளமாக கொண்ட ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் கருப்பை புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய உள்ளடக்கங்களை கொண்டுள்ளதாக ஆயிரக்கணக்கான வழக்குகளை எதிர்கொண்டதை அடுத்து கொள்ளை அளவிலான ஒரு தீர்வை கடந்த ஜனவரியில் அறிவித்தது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரிப்புகள் ஏற்படுத்தியிருக்கும் பாதகங்களை சரி செய்ய முடியாது, எனினும் அது ஏற்படுத்திய தீங்குகளுக்கு நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை உறுதியாக உள்ளனர் என சட்டத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதனால் தொடக்க கட்டமாக அதற்கான தீர்வாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும் 4 கோடியே 40 லட்சம் அமெரிக்க டாலர் பணத்தை அந்நிறுவனம் 3 4 தவணையாக செலுத்தும் எனவும் அது கூறியுள்ளது. இந்தியாவில் 300 ரூபாய் நகைகளை 6 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஏமாந்த அமெரிக்க பெண். இந்தியாவின் ராஜஸ்தானில் வெறும் 300 ரூபாய் மதிப்புள்ள போலி நகைகளை 6 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி ஏமாந்துள்ளார் அமெரிக்க பெண் ஒருவர். செரிஷ் எனும் அந்த அமெரிக்க பெண் ஜெய்ப்பூரில் தங்க நகைக்கடை வைத்திருக்கும் கௌரவ் சோனி என்பவருடன் 2022 இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமானார். இந்திய தங்க நகைகள் மீது ஆர்வம் கொண்ட செரிஷ் சோனியிடம் இருந்து 6 கோடி ரூபாய்க்கு நகைகளை வாங்கி சென்றுள்ளார். ஆனால் அவை தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகள் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்காவில் நடைபெற்ற கண்காட்சியின் போது அந்நகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்ட போதுதான் அவை போலி என தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த அவர் உடனே இந்தியா புறப்பட்டு வந்து கௌரவ் சோனியிடம் சண்டையிட்டுள்ளார். ஆனால் ஏமாற்றிய பெண்ணோ, நீங்கள் யாரென்றே எனக்கு தெரியாது என கைவிரிக்க செரிஷ் அமெரிக்க தூதரக அதிகாரிகளின் உதவியுடன் போலீசில் புகார் அளித்துள்ளார். இது தெரிந்து தலைமறைவாகியுள்ள அப்பெண்ணையும் உடந்தையாக இருந்த அவரின் தந்தையையும் பிடிக்க போலீஸ் தனிப்படை அமைத்துள்ளது. ஆப்பிள் ஐடி மறுசீரமைக்கப்படுகிறது. இனி ஆப்பிள் கணக்கு என அழைக்கப்படும். இவ்வாண்டு ஆப்பிளின் இயக்க முறையின் கீழ் வரும் AI செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அனைத்து அம்சங்களுக்கும் சிறப்பு பயன்பாடுகளும் குறிப்பிடத்தக்க புதுப்பிப்பு ஒன்று அறிமுகப்படுத்த உள்ளது. ஆப்பிள் நிறுவனம் தனது ஐடிகளை கணக்குகளாக பெயரிடப்பட்டுள்ளதுதான் அது. குறிப்பாக தனது வெளியீடான iOS 18, iPadOS 18, macOS Sequoia மற்றும் watchOS 11 இல் ஆப்பிள் அந்த அதிரடி மாற்றத்தை செய்துள்ளது. ஆப்பிள் சேவைகள் மற்றும் சாதனங்களில் நிலையான உள்துறை அனுபவத்தை வழங்குவதே இந்த மாற்றத்தின் பின்னணியில் உள்ள காரணம் என ஆப்பிள் தனது வலைப்பதிவில் குறிப்பிட்டுள்ளது. பயனர்களின் விவரங்களை அடிப்படையாக கொண்டு ஆப்பிள் செயல்படுகிறது. எனவே அந்த மாற்றம் தானியங்கி முறையில் செயல்படும். பயனர்கள் மற்றும் அதனை எதை மாற்ற தேவையில்லை என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளது. ஆப்பிளின் புதிய இயக்க முறை எனவே ஆப்பிள் கணக்கு என்ற சொல்லை பயன்படுத்தி தொடங்கிவிட்டது. எனினும் ஆப்பிள் இணைய அகப்பக்கத்திலும் உள்நுழைவு பக்கம் போன்ற சில இடங்களிலும் ஆப்பிள் ஐடி என்ற சொல் இன்னமும் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது.
அது கூடிய விரைவில் அவை அனைத்தும் மாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.